இன்று ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் விழா குழுவின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெக் சேனல், நான் சுகுமார். நம்மளோட கேஜெட் சீரீஸ் ரியலாகவே உங்களோட சப்போர்ட்டில் சூப்பராக போகுது. இன்றைக்கி பார்க்க போகிற கேஜெட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான பேட்டரி லைஃபு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ப்ராடக்ட்டு, பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்னு சொல்லி வேறு லெவல் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கேஜெட் ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் வாங்கலான்னு இருக்கீங்க, கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்தில் நமக்கு ஒரு சின்ன டார்கெட்டு, ஒரு 5000 லைக் வந்தது அப்படின்னா எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் பார்க்கக்கூடிய நண்பர்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கேஜெட், நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஒர்க் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர்ஸ் அதிகமாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த என்ட்ரு பட்டன்லாம் பார்த்திங்க அப்படின்னா வீணாகவே போயிடும் கீபோர்டில், அந்தளவுக்கு என்ட்ரு கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் நிறைய பேர் பார்த்திங்கன்னா லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க, அவங்க லேப்டாப்பில் தனியாக வந்து நம்பர் கீஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க, டேரெக்டாக மேலே இருக்கக்கூடிய கீஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் தனியாக நம்பர் கீ பேட் இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும். இது டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒயர்லெஸ்ஸாக தான் ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு வேணுன்ற இடத்துல நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். பேக் சைடில் ஒரே ஒரு பேட்டரி போட்டிங்க அப்படின்னா போதும். இந்த டாகில் மட்டும் டேரெக்டாக உங்களோட பிசிலேயோ இல்லை லேப்டாப்லேயோ கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அதிகமாக டேட்டா என்ட்ரி பண்ணுறவங்க அவங்களோட மெயின் கீபோர்டு வீணாகாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை டேரெக்டாக நீங்கள் ஷாப்பில் ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்க, அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் தான் அதிகமாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உள்ள இடத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை சில டைம் கேம் ப்ளே பண்ணும்போது கூட இதில் இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஏரோஸை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியும் கூட வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக ஒரு போர்ட்டபிள் நம்பர் கீபோர்டு வந்துட்டு லேப்டாப் வச்சிருக்கவங்களும் சரி அதிகமாக டேட்டா என்ட்ரி பண்ணுறவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 600 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் இந்த மாதிரி ஒயர்லெஸ்ஸாக இல்லாமல் ஒயர்டாக வேணும் அப்படின்னாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் ஒயர்டுமே வந்து வாங்கிக்க முடியும் இந்த நம்பர் கீபோர்ட். இந்த ரெண்டு கேஜெட்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, என்னடா இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு யோசித்தேன். ஸோ இப்போ நான் ரீசெண்டாக ப்ரைஸை செக் பண்ணி பார்க்கும்போது வேறு லெவலில் ப்ரைஸை கம்மி பண்ணியிருக்காங்க இந்த லாஸ்ட் ஒரு வாரத்தில். அதனால தான் குயிக்காக ஆட் பண்ணேன், முடிஞ்ச அளவுக்கு வாங்குறதா இருந்தீங்க அப்படின்னா குயிக்காக வாங்கிக்கங்க. ஸோ ஃபஸ்ட்டு சின்னதாக காம்பாக்டாக வேணும் அப்படின்னா M1 பாக்கெட் அப்படின்ற மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 400 வந்து உங்களுக்கு வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக 1 தான் கொடுப்பாங்க, இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாளே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இது பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்தாலும் கூட இதுவும் பார்த்தீங்கன்னா 10,000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஆன் பண்ணுறதுக்கு ஒரு பட்டன், அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னாலே எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றதை வந்து நீங்கள் எல்இடி இண்டிகேட் மூலமாக முன்னாடி வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா மைக்ரோஎஸ்பி போர்ட்டும் அண்ட் மேலே டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா 2 USB போர்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க, டேரெக்டாக உங்கள் மொபைலில் வந்து அட் அ டைமில் சார்ஜ் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் உங்களுக்கு 12 வந்து அவுட்புட் கிடைக்கும். அண்ட் இந்த 10,000 mAh இருக்கக்கூடிய பவர் பேங்க், அதுவும் மேட் இன் இந்தியாவில் ஒரு ப்ராடக்ட், எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 374 தான் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம், லோ பட்ஜெட்டில் ஒரு பவர் பேங்க் நீங்கள் தாராளமாக இதை வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ இதுலேயே இன்னொரு மாடல் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு வந்து லாங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு வந்துட்டு, இதோட மாடல் நேம் பார்த்தோம் அப்படின்னா டிகாட்டான் ஸ்லிம்மு. ஸோ ஏற்கனவே காம்பாக்டாக இருந்த மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சைடில் ஆன் பண்ணுறதுக்கான பட்டனும் இண்டிகேட் லைட் வந்து டாட் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. டாப்லேயே வந்துட்டு 2 USB போர்ட்டு வந்து நம்ம டேரெக்டாக ஃபோன்ஸை சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா மைக்ரோஎஸ்பியும் டைப் சியும் கொடுத்துருக்காங்க, நீங்க டைரக்டா வந்து இந்த பவர் பேங்க் சார்ஜ் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்புட் அப்படினு பாக்கும்போது 10 வாட்ஸ் அடாப்டர் யூஸ் பண்ணி இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். அவுட்புட் அப்படினு பாக்கும்போது 12 வாட்ஸ் வரைக்கும் நீங்க வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த ஸ்லிம்மான பவர் பேங்க் நீங்க வாங்கணும் அப்படினாலுமே இதோட பிரைஸ்மே பாத்தீங்க அப்படினா 800-900 மேல தான் நான் பார்த்தேன். பட் இப்ப பாத்தீங்க அப்படினா 539 தான் பிரைஸ் பண்ணிருக்காங்க. இதோட பிரைஸ்மே பாத்தீங்க அப்படினா ரொம்ப கம்மி தான் இந்த 10,000 mAh அப்படின்றது. சோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இல்லட்டி கூட உங்களுக்கு பிரைஸ் வைஸ் பாக்கும்போது கம்மியா இருக்கு. உங்க போன்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்ல அப்படிங்கற பட்சத்துல தாராளமா இந்த இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 2 மேலேயே சார்ஜ் போடாமல் யூஸ் பண்ண நெக் பேண்ட் அப்படின்னா நான் இது தான் சொல்லுவேன். கிட்டத்தட்ட 40 வந்து சார்ஜ் நிற்கும், 1 சார்ஜ் போட்டுட்டீங்க அப்படின்னா நான் ஒரு 2-3 தான் கேட்டுட்ருப்பேன் டெய்லியும். அப்படி பார்க்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வந்து நான் கண்டினியூவாக கேட்டேன், எப்போ தான் இதை சார்ஜ் போடுறதுன்னு தோணுச்சு. அவ்வளோ சூப்பராக பேட்டரி லைஃப் நின்றுச்சு. போட் பிராண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவங்களோட இந்த நெக் பேண்ட் பார்த்திங்க அப்படின்னா செம ஃபேமஸு, ராக்ஸி 255. அதிலே பார்த்திங்க அப்படின்னா இப்போ ப்ரோ ப்ளஸ்ன்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஸோ
இது வந்துட்டு ரியலாக பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கு. நெக் பேண்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா குவாலிட்டி வைஸ் ரியலாகவே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு செம ஒர்த் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நார்மலாக அந்த நெக் பேண்டு சைடில் பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க, பட் இதில் ரெண்டு பக்கமே பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி மாதிரி தான் கொடுத்துருக்கனால நமக்கு வந்து பேட்டரி லைஃப் ரியலாகவே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கண்ட்ரோலர் பார்த்தோம் அப்படின்னா தனியாக சைடில் வந்து கொடுத்துருக்காங்க, சென்டர் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆன் பண்ணுறதுக்கு, பாஸ் பண்ண, ப்ளே பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வால்யூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட் சாங் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் மைனஸ் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் சார்ஜ் போகிறதுக்கான டைப் சி போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் பார்த்தோம் அப்படின்னா ப்ளூடூத் 5 ஒர்க் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஒரே டைம்லேயே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு டிவைஸை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், ரெண்டுலேயுமே கால் அட்டன் பண்ணுறது இல்லை சாங்ஸ் கேட்குற மாதிரி பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இது வந்து IP7 ரேட்டிங்கோடு வரனால இதை நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டாலும் கூட இதுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் மாதிரி தான் இதுவுமே ஒர்க் ஆகும். இதில் இந்த ஸ்பீக்கரோட ரெண்டு சைடுமே பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்னெட் லாக் பண்ண முடியுது, செம சூப்பராக பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம், ஒர்த்தாக இருக்குது மேக்னெட் குவாலிட்டி. பட் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணவங்க நம்ம வந்து ரெண்டுத்தையும் ஒட்டணும் அப்படின்னா சாங் பாஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதோட பேட்டரி லைஃப் தான் மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதே மாதிரி சார்ஜிங் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னாலே 10 மணி நேரம் நீங்கள் வந்து கண்டினியூவாக சாங் கேட்க முடியும். இல்லை ப்ரோ ஃபுல் சார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 1 ஹவர் சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா கண்டினியூவாக நீங்கள் 40 மணி நேரம் வந்து கேட்கலாம். ஸோ 40 மணி நேரம் அப்படின்றது நான் டெஸ்ட் பண்ணது அப்பப்போ டெய்லி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வந்து கேட்குற மாதிரி இருந்தது. அப்படியே பார்த்திங்க அப்படின்னாலே 2 வாரத்துக்கு சார்ஜ் போடாமையே வந்து யூஸ் பண்ணேன், ரியலாகவே ஒரு சூப்பரான பேட்டரி லைஃப் கொடுக்குது. அண்ட் அதே போல் சாங்ஸ் கேட்குறதுக்கு கால் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கூட கால் அண்ட் மைக் பேசுகிறதுக்கு குவாலிட்டி எல்லாமே ஓவராலாக நல்லா இருக்குது. அண்ட் அதே போல் காதில் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே நல்லாவே வந்து அரெஸ்ட் ஆயிடுது, ஹூக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, லாக் ஆயிடுது, கீழே விழுகவே மாட்டேங்குது, சுத்தமாக நாய்ஸும் கூட உள்ளே வந்து கேட்கல. அந்த அளவுக்கு நல்லாவே வந்து இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நாய்ஸையுமே நல்லாவே அரெஸ்ட் பண்ணியிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் இதோட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கூட போட்டில் இந்த ராக்கர் ரிசல்ட் வந்து கண்டினியூவாக அப்கிரேட் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது சவுண்ட் குவாலிட்டி இன்னுமே நல்லா தான் இருக்குது. பேஸ் குறிப்பாக ரொம்ப நல்ல ஒரு பேஸ் அவுட்புட் கிடைக்குது. சாங்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா கூட நல்லாவே செப்பரேஷன் வாய்ஸ் அண்ட் ஆடியோ மியூசிக் எல்லாமே வந்து நல்லா டிவைட் பண்ணி கேட்குறதுக்கு ஒரு முழுமையான சவுண்ட் குவாலிட்டி, இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பெஸ்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அண்ட் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1500 இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு ரியலாவே ஒரு வர்த்தான விஷயம் தான். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பிஜெயின் பிராண்ட்ல இருந்து ஒரு டார்ச் லைட் தான். நார்மலா இல்ல, செம பவர்ஃபுல்லா இருந்தது, நானே ஷாக் ஆனேன். அதே மாதிரி பிரைஸும் அப்படின்னே வந்து சொல்லலாம். 1200 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய இந்த டார்ச் லைட் பாத்தீங்க அப்படின்னா 1 இயர் வாரண்டியோடையும் வந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இதோட வெளிச்சத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, அவ்வளோ டிஸ்டன்ஸ் அளவுக்கு இங்கேருந்து டார்ச் லைட் அடித்தோம் அப்படின்னா அந்த வெளிச்சம் வந்து போகுது. போகிற லைட் பீப் மாதிரி வந்து வர்றதும் பார்த்திங்க அப்படின்னா ரியலாகவே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு லாங்கான டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுது. கூடயே பார்த்திங்க அப்படின்னா நைட் லேம்ப் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எமர்ஜென்சி லைட் லேம்பும் வந்து சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. இது குறுகிய இடத்துலையே வந்து நல்லாவே வெளிச்சத்தை ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா நல்லா பவராகவும் நல்லா வெளிச்சமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது சார்ஜ் போடுறதுக்கு தனியாக நீங்கள் பேட்டரியெல்லாம் போடணும் தேவையில்லை, மேலே மட்டும் இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணுங்க அப்படின்னா டைரெக்டாக உங்களோட பிளக் பாயிண்ட்லேயே மாட்டி நீங்கள் வந்து சார்ஜ் போட்டுக்க முடியும். அண்ட் ஃபைனலாக இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது வெறும் 286 ரூபா தான் ப்ரைஸு. பட் இப்போ கிடையாது, இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் நிறைய பேர் இதை வாங்கிட்டாங்க. ஏன்னா நம்மளோட டெலகிராம் சேனல் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக வரக்கூடிய அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் வர ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா லவுட் பஸார் அப்படின்ற டெலகிராம் சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே வரேன். அதில் நான் போடும்போது பார்த்தீங்கன்னா 286 ரூபா இருந்தது. சடனாக ஒன் டேலேயே பார்த்திங்க அப்படின்னா நானுமே ஆர்டர் பண்ணிட்டேன். ஒரு நாள் கழித்து பார்க்கும்போது ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருச்சு. சரி திருப்பி குறையும் குறையும் நானும் வெயிட் பண்ண வீடியோ போடலாம் அப்படின்ட்டு குறையவே இல்லை. 410 ரூபாலாம் கூட வந்திருந்தது. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் 500 ரூபா கிட்ட போயிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் உடனே வர்றப்பயே நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் ப்ராஃபிட்டாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்குமே லிங்க் கொடுத்துருக்கேன். பவர்லாம் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் வாங்கணும் அப்படின்னா கூட அந்த லிங்கை கிளிக் பண்ணி இப்போ கூட வாங்கலாம். கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது இப்போ வந்துட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேஜெட் ஜிப் ஃபன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜிப்ரானிக்கோட ஒரு ஃபன்னான கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். ரியலாகவே செம என்டர்டைன்மெண்ட்டானது. உள்ளே ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா மைக்கு மாதிரியே ஒரு செட்டப்பில் ஒரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 2 கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று சார்ஜ் போடுறதுக்கான கேபிளும், இன்னொன்று 3.5 டைரெக்டாக வந்து உங்கள் ஃபோனில் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஆக்ஸ் கேபிளுமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஸ்பீக்கரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஸ்பீக்கர் மட்டும் கிடையாது, நார்மலாக நீங்கள் மைக் மாதிரியுமே இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மைக் பேசுகிறதுக்கான ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இண்டிகேட் லைட்டும் ஆன் பண்ணுறதுக்கான பட்டன் அண்ட் வால்யூம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு
உங்களுக்கு ஸ்லைட் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நீங்கள் மைக்கில் பேசும்போது எக்கோ வர்றதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா தனி ஒரு பட்டனுமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சாங்ஸை பாஸ் பண்ண, ப்ளே பண்ணுறதுக்கு, சாங்ஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, மோட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. மோட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டேரெக்டாக ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வாட்டர் ப்ரூஃப் க்ளோஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நம்ம 3.5 ஆடியோ ஜாக் மூலமா டேரெக்டாக ஃபோனில் இல்லை உங்களோட டிவியில் இதில் வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். சார்ஜ் போடுறதுக்கான மைக்ரோ எஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க. சார்ஜ் போடுறதுக்கு 5-6 மணி நேரம் வந்து டைம் எடுத்துக்கும். அண்ட் எஸ்டி கார்டு இருக்குது அப்படின்னாலுமே டேரெக்டாக எஸ்டி கார்டை மாட்டியுமே இதில் வந்து நீங்கள் வந்து பாட்டு கேட்டுக்க முடியும். நெக்ஸ்ட் ரொம்பவே முக்கியமானது, ரொம்பவே ஒரு குட்டி ஸ்பீக்கர் தான், 3 watts அவுட்புட் வரக்கூடிய ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட முக்கியமான யூஸ் பார்த்தோம் அப்படின்னா கரோக், நார்மலாக சாங்கை மட்டும் போட்டு விட்டுட்டு நீங்கள் பாட்டு பாடுறது, இல்லை நீங்கள் வந்து டூர் போகிறீங்க எல்லா பசங்க கூட என்டர்டைன்மெண்ட் பண்ணணும் அந்த டைமில் பாட்டு பாடி என்ஜாய் பண்ணுறது. ஸோ இதை வந்து ஒரு ஸ்பீக்கராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் மைக்காகவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமான யூஸே மைக் தான். டோட்டல் என்டர்டைன்மெண்ட்டுக்கு வந்து பார்ட்டியெல்லாம் வைக்கிறீங்க அந்த மாதிரியான டைமில் பேசுகிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து போர்ட்டபிளாக இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியுது. ஸோ எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50-60% சார்ஜ் வச்சிங்க அப்படின்னா 10 மணி நேரம் வந்து நீங்கள் தாராளமாக இதை வந்து யூஸ் பண்ண முடியும். இன்று ஆடலும் பாடலும் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் விழா குழுவின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். முதல் பாடலாக இளையராஜாவின் இசையில் மன்றம் வந்த தென்றலுக்கு என்னும் பாடலை பாட வரும் மோகன் பாலாஜி. அண்ட் ஃபைனலாக அதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1700 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குது, பட் ஃபன் பண்ணணும், குழந்தைங்களுக்கெல்லாம் கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கேஜெட் போல்ட் ஆடியோலேருந்து ஏர்பேஸ் பவர்பட்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல் அண்ட் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது என்னடா கேஸா இல்லை என்ன பவர் பேங்கா அப்படின்ற அளவுக்கு கொஞ்சம் பெரிய சைஸில் தான் வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்றதையும் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜ் போடுறதுக்கான கேபிள் அண்ட் எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் கேஸை பற்றி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஃபீல் இருக்கும். இதுக்கான ரீசன் எதனால் அப்படின்றதை நான் சொல்கிறேன். ரெண்டு சூப்பரான யூஸ் இருக்குது. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய இயர்பட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டச் கண்ட்ரோலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அழகாக அந்த லோகோ மேலே, இவங்களோட லோகோ மேலே லைட் எரியிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. காதில் மாட்டிட்டோம் அப்படின்னா செம ஃபிட்டாக இருக்குது, கீழே விழுகிறதுக்கான சான்ஸும் இல்லை. வெளியில் இருக்க சரௌண்டிங்கில் இருக்க நாய்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே அரெஸ்ட் ஆகுது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இதில் IPX7 ரேட்டிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணியில் போட்டாலும் எந்த பிரச்சனையும் வராது. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஜாக்கிங் போகிறீங்க, அந்த டைமில் மழை பெஞ்சிருது, உங்கள் வேர்வப்பட்டுருது அப்படின்னா கூட நீங்கள் கவலை பண்ணுனே வந்து தேவை கிடையாது. நெக்ஸ்ட்டு ரொம்பவே முக்கியமானது சார்ஜிங் டைம் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி பார்க்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பேட்டரி லைஃப் நிற்கக்கூடியதாக தான் இருக்குது. அதில் இதை ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் 6 மணி நேரம் நீங்கள் கண்டினியூவாக வந்து சாங் கேட்கலாம். ஒரு 5.5-6 மணி நேரம் வந்து கேட்கலாம். அதே சமயம் இந்த கேஸில் எகைன் நீங்கள் போட்டு இதை சார்ஜ் பண்ணி கேட்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் டோட்டலாக இந்த கேஸோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா 155 மணி நேரம் நீங்கள் கேட்க முடியும். அடேங்கப்பா, 155 மணி நேரன்றது ரியலாகவே வந்து 1-2 வாரத்துக்கு மேலே கூட நீங்கள் வச்சு வெளியிலலாம் போகிறீங்க அப்படின்னா சார்ஜ் போடாமல் கண்டினியூவாக வந்து கேட்டுக்கிட்டே இருக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா, சப்போஸ் உங்கள் ஃபோனில் வந்துட்டு சார்ஜ் சுத்தமாக இல்லை, ஆஃப் ஆக போது எமர்ஜென்சிக்கு கொஞ்சம் சார்ஜ் போடணும் அப்படின்னா கூட இந்த கேஸோட பேக் சைடில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா சஸ்பென்ஸாக இருக்கணும் அப்படின்றனால தான் சொல்லாமையே இருந்தேன். பேக் சைடை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த டைப் சி போர்ட் மூலயமா நீங்கள் இந்த கேஸை வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருப்பாங்க, அது மூலயமா உங்கள் ஃபோனையே நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். குறிப்பாக எமர்ஜென்சிக்கு இதை ஒரு பவர் பேங்க் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இதை வச்சே நான் ஃபுல் சார்ஜ் பண்ணலாமானாலும் முடியாது, ஜஸ்ட் ஒரு எமர்ஜென்சிக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வடிவேலுக்கு சொல்கிற மாதிரி என்னைக்குனாவது ஒரு நாள் வரும், அன்னைக்கு இது உனக்கு கை கொடுக்கும்பான்ற மாதிரி என்னைக்குனாது ஒரு நாள் கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரைஸ் பார்க்கணும். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2200-300 இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவங்க இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுக்குறது ரியலாகவே நல்ல ஒரு விஷயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். சவுண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கூட பேஸ் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஓவரால் சவுண்ட் குவாலிட்டி இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நல்லா இருக்குது, பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் இந்த ப்ராடக்ட்டுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இன்னும் கேஜெட் முடிஞ்சிருச்சு. நீங்கள் கண்டினியூவாக கேஜெட்ஸ் பார்க்கணும் அப்படின்னா டெலகிராம் சேனலில் ரெகுலராக டெய்லியும் போஸ்ட் பண்ணிட்டுருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட சேனல் இன்னும் க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் முடியும். சரியாக யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன்ஸ் போக மாட்டேங்குது, வியூஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அந்த 5,000 லைக் 24 மணி நேரத்தில் வருது அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் லைக்கை மறக்காமல் போட்டுட்டு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.